அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. புதிய மார்க்சிச லெனினின் கட்சியின் ஏற்பாட்டில் வவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி என்ன, இறந்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய அனுமதி போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி குறித்த போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசே காணாமலாக்கப்பட்டோரின் போராட்டங்களுக்கு பதிலென்ன, அரசியல் கைதிகளுக்கு மன்னிப்பே கிடையாதா, அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க உள்ளிட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோதராதலிங்கம், புதிய மார்க்சிச லெனின் கட்சியின் முக்கியஸ்தர்களான டொன்பஸ்கோ பிரதீபன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை இல்லாமல் தொடர்ந்து பழிவாங்கப்பட்டு வருகிறார்கள். இந்த விடயத்தை புதிய ஜன மார்க்சிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிப்பதுடன், இப்பெருந்தொற்று நிலை வரும் சூழலில் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யப்படல் வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அந்த அடிப்படையில் கோத்தா மைந்த அரசாங்கம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, அரசியல் கைதிகளுக்கான பொது மன்னிப்பை நாங்கள் வலியுறுத்தி வரும் இதே வேளையில், கடந்த காலத்தில் நாட்டில் பொது மன்னிப்பு என்பது அமுலில் இருந்து வந்த ஒன்றுதான். இந்த ஆர்ப்பாட்டத்தை அல்லது இந்த கவனயீர்ப்பை செய்ய வேண்டியவர்கள் தமிழ் தலைவர்கள் என்பதை நான் பிரதானமாக இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் அந்த இடத்திலே தவறுவிட்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், நாங்கள் கூடிய அந்த அழைப்பிலே வந்து கலந்து கொள்கின்ற ஒருவர்களாக தான் காணப்படுகின்றோம். நான் நீண்ட காலமாக அரசியல் கைதியாக இருந்த ஒருவராகவும் ஒரு போராளியாகவும் இந்த இடத்திலே கருத்து கூற விரும்புகிறேன். காரணம், தற்போதைய நிலையிலே அரசியல் கைதிகளுக்கு சிறைச்சாலைகளுக்குள் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே கருணை அடிப்படையிலே கூட அவர்களுக்கு ஒரு பிணையை கூடி வழங்க முடியாத அரசாக இந்த அரசாங்கம் காணப்படுகின்றது. இந்த அரசாங்கம் மிக விரைவிலே இந்த கவுண்ட் விடும் என நான் நம்புகிறேன். ஏனென்று கேட்டால், தேர்தல் காலத்திலே அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு போக்கலித்தனமான அரசாங்கமாக இது காணப்படுகிறது. கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் கூறி தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததை நாங்கள் இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டும். ஆனால் அவர்கள் வளமை போன்று தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை புறந்தள்ளி தங்களுடைய